வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய இன்ஸ்டியூட் நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்பல்லோ இருக்குது, வெற்றி ஐஏஎஸ் இருக்குது, சங்கர் ஐஏஎஸ் இருக்குது, ஸோ அதுவும் இல்லாமல் சுரேஷ் ஐஏஎஸ் இருக்குது தூத்துக்குடியில், அப்புறம் சேலத்தில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அப்புறம் வந்து தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நிறைய இன்ஸ்டியூட் வந்து சிலபஸ் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இன்ஸ்டியூட் வந்து இன்னும் வந்து இந்த டெஸ்ட் நம்பர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 10 டெஸ்ட் முடிச்சிருக்காங்க, 15 டெஸ்ட் முடிச்சிருக்காங்க, சில இன்ஸ்டியூட்டில் 30 டெஸ்ட் முடிச்சிருக்காங்க, சில இன்ஸ்டியூட்டில் 40 டெஸ்ட் முடிச்சிருக்காங்க, இல்லைங்களா? அதேமாரி வந்து சில இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு 6 டெஸ்ட் தான் வச்சுருக்காங்க. அதாவது வந்து எப்படின்னா, இன்ஸ்டியூட்லேயே 2-3 ரகம் இருக்குது. புதுசாக ஒரு இன்ஸ்டியூட் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பெரிய இன்ஸ்டியூட்னா நம்ம வளர்ந்துட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வளரணும்னு அவசியம் இல்லை, ஸ்டூடெண்ட்டே பாஸ் பண்ணிப்பாங்க, நம்ம வந்து கைட் பண்ணால் மட்டும் போதும், அந்த மாதிரி சில இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சில இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னா, ரிசல்ட் கொடுக்கணும், ஸோ அதனால் வந்து நல்லா இது பண்ணுற இன்ஸ்டியூட் இருக்குது. இன்னும் சில இன்ஸ்டியூட் எப்படின்னா, மெட்டீரியலை வந்து டேரெக்டாக இன்னொரு இன்ஸ்டியூட் மெட்டில் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டு இதை படிச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற இன்ஸ்டியூட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் படிப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து அக்கார்டிங் டு மீ வந்து இப்போ வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து சிலபஸ் முடிச்சிட்டாங்க, சரிங்களா? சிலபஸ் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் நீங்களே நாம் இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஸோ எல்லாருமே ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்தோம், இன்னும் வரவே இல்லை. கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்சு 5 மாதம் ஆகிடுச்சு, இது 6வது மாதம், சரிங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. எல்லோரும் வந்து இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஃபுல் டெஸ்ட்டு ரெடி ஆயிருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஃபுல் டெஸ்ட்டும் ரெடி ஆயிருங்க, சரிங்களா? ஸோ எக்காச்சும் வந்து ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி PDF மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் PDF எல்லாமே அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கெட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க, ஃபுல் டெஸ்ட் எழுதவும் செஞ்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில இன்ஸ்டியூட்டில் ஒரு 5-7 ஃபுல் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க, சரிங்களா? அதனால் சொல்கிறேன், நீங்களுமே ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க, ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. அப்போ தான் வந்து ஒரு காம்படிஷன் கரெக்டாக இருக்கும். 5000 போஸ்ட் இருக்குது, ஆனால் 5000 பேர், எனக்கு தெரிஞ்சு 10000 பேர் தான் வந்து சின்சியராக படிக்கிறாங்க, அதுக்கு மேலே யாரும் படிக்கலைன்னா 1:2 தான் வந்து படிக்கிறாங்க. நீங்கள் சின்சியராக படித்து சின்சியராக டெஸ்ட்டுக்கு போயிருந்தாலே உங்களால் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும். 300 மார்க்குக்கு உட்காந்து டெஸ்ட் எழுத பழகுங்க, தெரியுதோ தெரியலையோ உட்காந்து எழுத பழகுங்க. ஸோ இன்றைக்கி எழுதுகிறேன், நாளைக்கு எழுதுகிறேன், நாளானிக்கு எழுதுறேன்னு டைம் பாஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி வந்து நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன், செல்ஃப் ப்ரிப்ரேஷன் படிக்கிறேன், செல்ஃபாக படிக்கிறதுலாம் ஓகே, செல்ஃபாக டெஸ்ட் எழுதுறீங்களா கனெக்ட் பண்ணி பாருங்கள். குறைஞ்சபட்சம் இப்போ வரைக்கும் ஒரு 10 டெஸ்ட்டாச்சும் எழுதிருக்கீங்க, எழுதிருக்கீங்களா செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல அர்த்தமாக இருக்க முடியும், சரிங்களா? அது செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுத பழகிக்கோங்க, இல்லை அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்ரேஷன் எழுதுனா கூட டெஸ்ட் எழுதி யாரையாச்சும் கொடுத்து கரெக்ஷன் பண்ணி வாங்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாங்க, அது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி. இதே குரூப் டூ குரூப் ஃபோரோட ஃபிலிம்ஸ் மாதிரினா இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளில் ஏதாவது ஆப்ஷன் போட்டு வரலாம். இங்கே வந்து உட்காந்து எழுதணும், எழுதுகிற பாயிண்ட்டு கரெக்டானு தெரியணும், என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் எழுதணும். அதுக்கு ரிலேட்டடாக எழுதலாம், தப்பு கிடையாது, பட் மார்க்கு கம்மியாக தான் வரும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் உங்களுக்கு மார்க் போடுறதுக்கான, சரிங்களா? ஸோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பாருங்கள், வளவிழா குழவான எழுதாமல் வாட் இஸ் வாட் என்ன கேட்குறாங்க, என்ன கீ பாயிண்ட் அதை எழுதினா தான் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? தேங்க்யூ. ரெகுலராக நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.